அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சயின்ஸ் வித் சாம். அறிவியல் அறிவோம். குவாண்டம் மெக்கானிக்ஸ் நிறைய பேருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் சார், ஆனால் எனக்கு புரியாத சப்ஜெக்ட் சார். ஐயோ, குவாண்டம் மெக்கானிக்ஸ் சார், அதை பற்றி பேசாதீங்க. அது வந்து எந்த லெவலில் யார்கிட்ட படித்தாலும் சரி புரியவே இல்லை. எங்கள் காலேஜில் வந்து அதை நடத்தவே இல்லை. வாத்தியாருக்கும் புரியலை, எங்களுக்கும் புரியலை அப்படின்றது குவாண்டம் மெக்கானிக்ஸோட பொதுவான அபிப்பிராயம். என்கிட்டயே கேட்டிங்கன்னா, நான் பிஎஸ்சி படிக்க முடிக்கும் போது எனக்கு குவாண்டம் மெக்கானிக்ஸை பற்றி பெரிய ஐடியாலாம் கிடையாது. நான் அமெரிக்காவில் இருந்தப்போ குவாண்டம் மெக்கானிக்ஸ் ப்ரொஃபஸர், ஒரு பெரிய ப்ரொஃபஸர் ஐமன் அபுராடின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஜாம்பவான், அவருடைய கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்காக அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணேன். சார், உங்கள்கிட்ட வந்து நான் குவாண்டம் மெக்கானிக்ஸ் படிக்கலாமா, நீங்கள் நல்லா குவாண்டம் மெக்கானிக்ஸ் நடத்துவீங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து அட்டன் பண்ணிக்கோ. ஏன் அப்படின்னா, நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட் கிடையாது, அதனால நான் ஸ்டூடெண்ட் மாதிரி நான் போய் அட்டன் பண்ணுறதுக்காக அவர்கிட்ட அனுமதி கேட்டப்போ அவர் அனுமதி கொடுத்தாரு. அப்படி தான் முத முதலாக குவாண்டம் மெக்கானிக்ஸை ரசித்து படித்தது. அவருடைய வகுப்பு வந்து 4 மணிக்கு ஆரம்பிக்கும், 4 மணிலேருந்து 6:30 வரைக்கும் நான் ஸ்டாப்பாக போகும். 2.5 மணி நேரம் அவர் வந்து அப்படியே அந்த கிளாஸோடைய 3 பக்கமுமே அது போர்டு இருக்கும், அதில் ஃபுல்லாக எழுதுவார். கையில் எந்த நோட்ஸுமே இருக்காரு, வெறும் கையில் மார்க்கர் மட்டும்தான் வச்சு நடத்துவார். எனக்கு அவ்வளவு பூரிப்பாக இருக்கும், எப்படி ஒரு மனுஷன் இவ்வளோ தூரம் குவாண்டம் மெக்கானிக்ஸை எந்த வித நோட்ஸ் இல்லாமல் நடத்துறாரு. அப்போ குவாண்டம் மெக்கானிக்ஸ்ன்றது எவ்வளவு இன்ட்ரெஸ்டாக நடத்தலாம் அப்படின்றத நான் முத முதலாக அவர்கிட்டருந்து தான் கற்றுக்கிட்டேன். நம்ம தமிழில் வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் லெக்சர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு யூடியூப்பில் பெருசாக ஃபுல் ஃப்ளட்ஜாக வீடியோஸ் கிடையாது. அங்கங்கே சில குவாண்டம் மெக்கானிக்ஸ் வீடியோஸ் இருக்கு தவிர, பட் ஃபுல் ஃப்ளட்ஜ் ஒரு பாடம் நடத்துகிற மாதிரி கிடையாது. நிறைய பேர் எனக்கு மெயில் பண்ணி கேட்டாங்க, கமெண்ட்லையும் கேட்டிருந்தாங்க, குவாண்டம் மெக்கானிக்ஸை நீங்கள் நடத்துங்க, உங்கள் ஸ்டைலில் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு குவாண்டம் மெக்கானிக்ஸ் நான் படிச்சிருந்தாலும் நடத்துகிற அளவுக்கு அந்தளவுக்கு அறிவு இல்லை அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். அதனால நான் வந்து சில லெக்சர்ஸ்லாம் நான் ரெஃபர் பண்ணேன். ஆங்கிலத்தில் நிறைய குவாண்டம் மெக்கானிக்ஸ் லெக்சர்ஸ், ஆங்கிலத்தில் ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்குது, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான குவாண்டம் மெக்கானிக்ஸ் புத்தகங்கள் இருக்குது. அதில் சில நல்ல புத்தகங்கள் எடுத்துகிட்டு இந்த வீடியோ லெக்சரை வச்சுட்டு அதை நம்ம தமிழில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஐடியா முயற்சி பண்ணேன். MIT, நான் சொன்ன மாதிரி மிக புகழ்பெற்ற பல்கலைக்கழகம் உலகத்தில், மாசச்சூசட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதில் ஒரு ப்ரொஃபஸர் இருக்கார், பாட்டன் ஸ்வீபக்னு சொல்லிட்டு, பெரு நாட்டில் பிறந்து பெரு நாட்டில் படிச்சுட்டு, தென் அமெரிக்கா நாடான ஒரு பெரு நாட்டில் படிச்சுட்டு அதுக்கப்புறமாக அவர் அமெரிக்கா வர்றாரு. அமெரிக்காவில் அதுக்கப்புறமா முனைவர் பட்டம் பெற்று அமெரிக்காலேயே MIT குவாண்டம் கிராவிட்டி இது சம்மந்தமான ஆராய்ச்சி பண்ணுறாரு. அவர் வந்து ஒரு லெக்சர் சீரீஸை வந்து MIT கொடுத்தாரு, MIT இருக்க மாணவர்களுக்காக. அதை ரெக்கார்ட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, MIT வந்து 10-10 நிமிஷம், அதிகபட்சம் 10 நிமிஷம், 15 நிமிஷம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரோட வீடியோவை தனித்தனியாக டிவைட் பண்ணி அதை வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க ஆங்கிலத்தில். அந்த வீடியோஸை நம்ம தமிழில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அப்படியே பாட்டன் ஸ்வீபக், அந்த ப்ரொஃபஸர் என்ன ஆங்கிலத்தில் நடத்தினாரோ அதை வந்து தமிழில் மாற்றி உங்களுக்கு கொடுக்கலாம்னு இருக்கேன். அவர் போர்டில் எழுதுறாரு, நம்மளுக்கு போர்டு இல்லாதனால நான் கைப்பட வந்து ஒரு எழுதி அதை வந்து நான் PPT மாதிரி ரெடி பண்ணலான்னு பார்க்குறேன். தயவு செய்து, என்னுடைய எழுத்து வந்து ரொம்ப அழகாலாம் இருக்காது, அதனால உண்மையிலே அந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஆர்வம் உள்ளவர்கள் அந்த குவாண்டம் மெக்கானிக்ஸை நோட்டை நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கிட்டு இந்த லெக்சரை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி ஒரு வாத்தியாருடைய நோட்ஸை அப்படியே காப்பி பண்ணுறான், அந்த வீடியோஸை எப்படி காப்பி பண்ணுறான் அப்படின்னா, பெரும்பாலும் இந்த கல்வி உலகத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ பாட்டன் ஸ்வீபக்கு அவர் கண்டுபிடிச்சதை அவர் நடத்த போகிறது கிடையாது. குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஏற்கனவே ஒரு புத்தகத்தில் இருக்கும், ஏற்கனவே விஞ்ஞானிகள் படித்ததை தான் அவங்க நடத்துவாங்க. அதனால பெரும்பாலும் ஆசிரியர்களுக்கும் இடையில இந்த பகிர்ந்துக்கிறது வந்து ஒரு பெரிய சர்ச்சைக்குள்ளான விஷயம் கிடையாது, அதனால நீங்க வந்து தவறா நினைச்சுக்க வேணாம். அதனால நான் அந்த பாட்டன் ஸ்வீபர், அந்த ப்ரொஃபஸருடைய ரொம்ப பியூட்டிஃபுல்லா அவருடைய லெக்சர், ஆங்கிலம் தெரிஞ்சவங்க முயற்சி பண்ணீங்கன்னா அவருடைய லெக்சர் கூட பாருங்க, அவருடைய ஆங்கிலமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஏன் அப்படின்னா, தென் அமெரிக்கா நாடு வந்து ஆங்கிலம் மொழி கிடையாது, தாய்மொழி, அதனால அவர் ஆங்கிலம் கற்றுக்கிட்டு அவர் பேசுறது அந்த ஆக்சென்ட்டே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அவர் நடத்தினதை நம்ம பார்க்கலாம். இடையில வந்து நிறைய புத்தகங்களையும் நான் படிக்கிறதுனால அந்த புத்தகத்துல இருந்தும் சில விஷயங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக கொண்டு போகலாம் அப்படின்றத அந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் லெக்சராக போகலாம். இன்னைக்கு முதல் கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணலாம்னா, குவாண்டம் மெக்கானிக்ஸோட முன்னுரை, இன்ட்ரோடக்ஷன் டு குவாண்டம் மெக்கானிக்ஸ், அவருடைய வார்த்தையில இருந்தே அவர் சொன்னதை நம்ம தமிழில் பார்க்கலாம். நம்ம தொடர்ந்து உங்களுக்கு இது ஒரு பெரிய லாங் சீரீஸ், 100 லெக்சருக்கு மேலே போகும், அதனால என்னோட டைம் இருக்கும் போதெல்லாம் அதை நான் போடலாம்னு பார்க்குறேன். வாய்ப்பு இருக்கவங்க தொடர்ந்து பாருங்க. உங்களுடைய மாணவர்கள் ஆசிரியர்களாக இருந்தால் உங்களுடைய மாணவர்களை உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுனா உங்கள் மாணவர்களுக்கு இதை ரெஃபர் பண்ணி நீங்கள் சொல்லிக் கொடுங்க. அப்படி இல்லைன்னா மாணவர்களை தொடர்ந்து இதை டைரெக்டாக பார்க்க சொல்லுங்கள். நம்ம தொடர்ந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் கற்றுக்கலாம். இன்றைக்கி நம்ம அந்த முன்னுரைக்கு போகலாம். நன்றி. ஸோ குவாண்டம் மெக்கானிக்ஸ் லெக்சருக்குள்ளே போகலாம். கொஞ்சம் நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த மேத்தமெட்டிக்கல் ஆஸ்பெக்டில் ரொம்ப சுருக்கமாக மட்டும் இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி இந்த லெக்சர் வந்து பார்ட்டன் ஸ்வீபர், இவர்கிட்ட வந்து தான் பெரும்பாலும் நான் எடுத்தேன். இவர் வந்து MIT ப்ரொஃபஸர், கிட்டத்தட்ட 110 லெக்சருக்கு மேலே அவங்க MIT வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஆங்கிலம் புலமையாக இருக்கவங்க டைரெக்டாக ஆங்கிலத்தில் கூட பார்க்கலாம். தமிழில் வந்து கொஞ்சம் சுருக்கமாக இதை விட அவர் எளிமையாக சொல்லியிருக்காரு, பட் அதை விட எளிமையாக சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் இந்த முயற்சி. இது போக சில புத்தகங்களையும் நான் ரெஃபர் பண்ணி தான் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணுறேன். ஸோ குவாண்டம் உடைய லெக்சர் வந்து இப்படி தான் இருக்க போகுது. ஸோ குவாண்டம் மெக்கானிக்ஸ் கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆக போகுது. 1925 தான்
இதோடைய அடிப்படை அந்த கூறுகள், அந்த மேத்தமெட்டிக்கல் கணித முறைப்படி ஒரு புதிய பிசிக்ஸை உருவாக்குனது பார்த்தீங்கன்னா 1925 தான். மிக முக்கியமானவங்க யாரும் பார்த்தீங்கன்னா ஸ்ராடிஞ்சரும் ஹைசன்பர்க். ஸ்ராடிஞ்சர் பார்த்தீங்கன்னா வேவ் மெக்கானிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேவ் மாதிரி அட்லீஸ்ட் நம்ம கண்ணில் பார்க்கலாம், ஓ வேவ்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு கட்டமைச்சார். ஹைசன்பர்க் வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, மேட்ரிக்ஸ் மெக்கானிக்ஸ்ன்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க கணிதத்தை வச்சு கட்டமைச்சார். இதுதான் குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஸோ வேவ் மெக்கானிக்ஸ், மேட்ரிக்ஸ் மெக்கானிக்ஸ், குவாண்டம் மெக்கானிக்ஸ்ன்றது வந்து உருவாக்குறது பார்த்தீங்கன்னா 1925. பட் இந்த குவாண்டம்ன்ற கான்செப்ட், குவாண்டம் மெக்கானிக்ஸ்ன்றது 1925 வந்தது. அதுக்கு முந்தைய கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 1900களே வந்தது. அது முக்கியமானது, நீங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். ஃபாதர் ஆஃப் குவாண்டம் தியரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மேக்ஸ் பிளாங்க் தான் சொல்லுவாங்க, ஜெர்மன் பிசிசிஸ்ட். நம்ம இதை பற்றி நான் நிறைய சில வீடியோஸில் சொல்லியிருக்கேன், அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸில் சொல்லியிருப்பேன். இவர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பாடி ரேடியேஷன், ஒரு பொருளை வெப்பத்தை ஒரு நல்ல சூடு ஏற்றும் போது அது எந்த மாதிரி வைப்ரேஷன் இருக்கு, குவாண்டம் ஆஃப் வைப்ரேஷன் சொல்லிட்டு அந்த குவாண்டம்ன்ற வேர்டு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பிளாங்க் தான். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், ஃபோட்டான் லைட்ன்றது ஒரு துகள் மாதிரி, ஒரு பேக்கெட் மாதிரி, இந்த டிஸ்கிரீட்டாக இருக்கிறது கண்டினியூஸ் வேவ்னு நினச்சிக்கிறவங்க, இல்லை அது வந்து வேவ் பேக்கெட் அப்படின்னு சொன்னது யாரு பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்டைன். அது வந்து ஃபோட்டான், அது வந்து குவாண்டமுடைய இன்னொரு அந்த பரிமாணம். இதுதான் அந்த ஆரம்பத்திலேயே 1905 மேக்ஸ் பிளாங்க் அந்த கண்டுபிடிக்கிறாரு குவாண்டம்ன்றது. அதற்கப்புறம் 1905லேயே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னு சொல்லிட்டு ஐன்ஸ்டைன் வந்து லைட்டை பற்றி சொல்கிறாரு. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குவாண்டம் மெக்கானிக்ஸோட உருவான அந்த ஆரம்பம். அதற்கப்புறமா தான் பார்த்தீங்க அப்படின்னா வேற வேற சயின்டிஸ்ட், அது போரா இருக்கட்டும், ஹைசன்பர்க்கா இருக்கட்டும், டி ப்ராக்லியா இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா நோபல் பரிசு பெற்றவங்க. ஸ்ராடிஞ்சர் நோபல் பரிசு, ஹைசன்பர்க் நோபல் பரிசு. 1930களில் பார்த்தீங்கன்னா வரிசை நோபல் பரிசு பெற்றது பார்த்தீங்கன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸோட கான்செப்ட் தான். ஸோ அடிப்படையில் எதற்காக குவாண்டம் மெக்கானிக்ஸ் தேவை அப்படின்னா இதுதான் ஸ்டடி ஃபிசிக்ஸ், ஒரு கட்டுமானம், ஃப்ரேம் ஒர்க் டு ஸ்டடி ஃபிசிக்ஸ். ஒரு கட்டடம் இப்படி தான் இருக்க போகுதுன்றதுக்கு நம்மளுக்கு ஒன்று என்ன வரும், ஒரு கட்டுமானம், ஒரு இந்த மேப் கொடுங்க, பில்டிங்கில் எங்கெங்கே இருக்குது என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஃப்ரேம் மேப் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி தான் ஒரு அறிவியல் ஃபிசிக்ஸை பற்றி நீங்கள் படிக்கணும்னா இதுதான் அடிப்படை கட்டுமானம். இது தெரிஞ்சால் தான் நீங்கள் எல்லாத்துக்குள்ளேயும் நுழையவே முடியும். அதுதான் ஃபண்டமெண்டல் தியரி, அடிப்படை தியரி. ஸோ குவாண்டம் மெக்கானிக்ஸ்க்கு முன்னாடி என்ன இருந்தது பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். ஸோ அது நியூட்டனாக இருக்கட்டும், இல்லைனா தெர்மோடைனமிக் வெப்பத்தை பற்றி படிக்கணும்னா போல்ஸ்மேனாக இருக்கட்டும், இல்லைனா லைட்டை பற்றி படிக்கணும்னா மேக்ஸ்வெல்லாக இருக்கட்டும், இந்த மாதிரி கிளாசிக்கலில் வந்து எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னு நினச்சாங்க. ஒரு கல்லை தூக்கி போகிறீங்க இல்லைன்னா ஒரு வண்டி போகுது, இதெல்லாம் எது எந்த மெக்கானிக்ஸ் யூஸ் பண்ணணும்னா நியூட்டனை பயன்படுத்துனீங்கன்னா நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். இல்லைன்னா ஒரு பொருள் சூடாக இருக்குது, எதுக்காக சூடாக இருக்குது, உள்ளுக்குள்ள கிளாஸ் மாலிகுல்ஸ்லாம் வைப்ரேட் ஆகுது, அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் தெர்மோடைனமிக்ஸ் படிக்கணும்னா போல்ஸ்மேனை பற்றி படித்தா அதை பற்றி இது படிச்சுக்கலாம். ஒளி லைட்னா என்ன, லைட்டுக்குள்ளே என்ன இருக்குது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன், அதுக்குள்ளே மின்புலம் காந்தப்புலம் இருக்குது, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக லைட் போகும், லைட் எப்படியெல்லாம் என்னெல்லாம் செய்யும், இதை பற்றி படிக்கணும்னா நீங்கள் மேக்ஸ்வெல்லை பற்றி படிக்கலாம். இவ்வளோ தான் அடிப்படை அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தாங்க. அதற்கப்புறமா தான் உங்களுக்கு தெரிஞ்சது இல்லை இல்லை கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அடிப்படை கிடையாது, அடிப்படை தியரி வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படிதான், குவாண்டம் மெக்கானிக்ஸ்க்கு உள்ளே போகிறாங்க. ஸோ அதுக்காக கிளாசிக்கல்லாம் தூக்கி போட்டலாம்னா தூக்கி போட முடியாது. இப்போ கூட ராக்கெட் அனுப்பினாலும் சரி, இல்லைன்னா ஒரு கார் போகுதுனாலும் சரி, ஒரு பந்து தூக்கி போட்டாலும், ஒரு கிரிக்கெட் பால் எந்த வேகத்தில் போகுது அப்படின்னா எல்லாத்துக்குமே அடிப்படை இருக்கிறது பார்த்தீங்கன்னா நியூட்டன் மெக்கானிக்ஸ் தான். இன்னுமே கிளாசிக்கல் வந்து பயன்படுத்துகிறது தான். ஸோ அடிப்படையில் இப்போ கூட எல்லா இடங்களிலுமே கிளாசிக்கல் மெக்கானிக்ஸை வேலை செய்யுது. ஆனால் என்ன பிரச்சனைனா நீங்கள் ரொம்ப டெப்த்தாக நீங்கள் ஒரு அடிப்படை ஒரு பொருள் எடுத்துட்டீங்க, ஒரு பந்தத்துக்கு போறீங்கன்னா பந்து அடிப்படை கிடையாது, பந்துக்குள்ளே போறீங்க, பந்துக்குள்ளே போனீங்கன்னா ஆட்டம், ஆட்டமுக்குள்ளே போறீங்க எலக்ட்ரான், எலக்ட்ரான்குள்ளே போறீங்க. இந்த மாதிரி நீங்கள் செயல்களை நீங்கள் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா இந்த அடிப்படைக்குள்ள போகும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் ஃபெயிலாது, அப்போ தான் குவாண்டம் மெக்கானிக்ஸ் போகிறாங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு அடிப்படை தத்துவம் தேவைப்படுது, அப்போ கிளாசிக்கல்னால ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வராங்க. அதனால அது என்ன பண்ணிட்டாங்க, கிளாசிக்கல் மெக்கானிக்ஸை ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு, ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் என்ன பண்ணுன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ் வருது. ஸோ குவாண்டம் மெக்கானிக்ஸ்க்கும் குவாண்டம் ஃபிசிக்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா குவாண்டம் மெக்கானிக்ஸை கொண்டு போய் ஒரு ரியல் டைம், ஒரு யதார்த்த வாழ்க்கையிலேயே, ஒரு யதார்த்த ஒரு அறிவியல் செயல்பாடுகளில் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா அதுதான் குவாண்டம் ஃபிசிக்ஸாக இருக்குது. இப்போ நான் ஒரு பொருளை பார்க்குறேன், அந்த பொருளை வந்து நான் கண்ணால் பார்க்குறேன், அதுதான் ஃபிசிக்கல் ஃபினாமினா, என் கண்ணு முன்னாடி ஒரு செயல் வடிவத்தில் இருக்குது, அதில் கொண்டு போய் நான் குவாண்டம் மெக்கானிக்ஸில் போடும்போது அது வந்து குவாண்டம் ஃபிசிக்ஸாக மாறும். ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னடிசம், எலக்ட்ரோ மேக்னடிசம் லைட், லைட்ன்றது எனக்கு மேக்ஸ்வெல்லே தெரியுது. அப்போ மேக்ஸ்வெல்ல நான் போய் குவாண்டம் மெக்கானிக்ஸை நான் கொண்டு போக போது அது வந்து குவாண்டம் ஃபிசிக்ஸாக மாதிரி, அந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் வந்து குவாண்டம் எலக்ட்ரோ டைனாமிக்ஸ். அது மாதிரி தான் ஃபோட்டானிக்ஸ், நான் ஒளியை பார்க்குறேன், நான் லேசர் வச்சு ஒர்க் பண்ணுறேன், ஏற்கனவே எனக்கு நான் கிளாஸிக்கல் அதில் போய் நான் குவாண்டம் மெக்கானிக்ஸ் நான் செலுத்தும் போது அது என்ன ஆயிருது அப்படின்னா அது குவாண்டம் ஆப்டிக்ஸாக மாறுது. அதே மாதிரி தான் கிராவிட்டி, ஈர்ப்பு விசை நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஈர்ப்பு விசையை பற்றி எனக்கு தெரியுது. ஆனால் ஈர்ப்பு விசையில் கொண்டு போய் நான் குவாண்டம் தியரியை போடும்போது அது என்ன பண்ணுது, குவாண்டம் கிராவிட்டியாக மாறுது. அதில் தான் உருவானதான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் தியரி. ஸ்ட்ரிங் தியரி என்னன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸை கொண்டு போய் நான் வந்து கிராவிடேஷனல் ஃபீல்டில் போடும்போது அது உருவாகிறது தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் தியரி, அதுதான் குவாண்டம் தியரி. ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் இன்னைக்கு தேதியில் இன்னைக்கு முதல் லெக்சர்ன்றதுனால ஜஸ்ட் ஒரு ஃபியூ
மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஆரம்பிக்கலாம் போகலாம். ஸோ எல்லா ஒரு கோட்பாடுக்கு ஒரு நோக்கம் என்ன இருக்கும், ஒரு தியரி, தியரின்றதுனா ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு, அதுக்கு நோக்கம் என்ன அப்படின்னா ஏதோ ஒரு தெரியாத ஒரு விஷயத்துடைய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது. அது வந்து ஒரு ஆற்றலாக இருக்கலாம், ஒரு பொருளோட வேகமாக இருக்கலாம், ஒரு பொருளோட உந்தமாக இருக்கலாம், ஒரு பொருளோட எந்த இடத்துல இருக்கு நிறையா இருக்கலாம், இருப்பிடமாக இருக்கலாம், எது வேணாலும் தெரிஞ்சுக்கிறது. ஒரு சின்ன ஒரு புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, ஒரு என்கிட்ட ஒரு பேக் இருக்குது, அந்த பேக் வந்து மூடி இருக்குது, அந்த பேக்குக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணுறேன், ஒரு தியரியை வச்சு நான் என்ன பண்ணுறேன், என்னால் அது பார்க்க முடியாது, ஆனால் நான் என்ன பண்ணுறேன், ஒரு தியரியை கட்டமைப்பேன். என்னோட தியரி என்ன சொல்லுது, இந்த பேக்குக்குள்ளே ஆப்பிள் இருக்குது அப்படின்னு சொல்லுது. இப்போ எனக்கு என்ன தெரியாது, எனக்கு உண்மையிலே ஆப்பிள் இருக்கா என்னன்னு தெரியாது, பட் என்னோட தியரி, என்னுடைய கணிதம் என்ன சொல்லுது, இதுக்குள்ளே ஆப்பிள் இருக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஐயோ என்னோட தியரி வந்து ஆப்பிள்னு சொல்லுது, நீ அதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிப்பார் அப்படின்னா ஒரு ஆள் என்ன பண்ணுறாரு, அந்த போய் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ணுறாரு, அந்த பேக்கை திறந்து பார்க்குறாரு. பேக்கை திறந்து பார்த்தோன்னே ஆமாங்க ஆப்பிள் தான் இருக்குது அப்படின்னோடனே என்னோட தியரி கரெக்ட். அப்படின்னா என்ன, என்னோட தியரி வந்து ஒரு டைனாமிக்கல் வேரியபிள், என்னோட பர்பஸ் என்ன, அதுக்குள்ள இருக்க டைனாமிக்கல் வேரியபிள், அதுக்குள்ள இருக்க பொருளுடைய அந்த நிதர்சனமா நடக்கிறத நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன்றத என்னோட கோட்பாடுடைய நோக்கம். அந்த கோட்பாடு வந்து என்னுடைய சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு, என்னுடைய திருப்தி பண்ணிடுச்சு. அப்ப நான் என்ன பண்றேன், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது, இல்ல இப்போ ஒருத்தர் பேக்கை திறந்து பாக்குற, ஐயோ ஆப்பிள் இல்லை ஏதோ புத்தகம் இருக்கு அப்படின்னா என்னோட தியரி வந்து தப்பு. அப்ப நான் என்ன பண்ணுவேன், என்னோட தியரியை மாத்தணும். அப்போ எல்லாத்துக்குமே என்னன்னா, எனக்கு ஒரு தியரினா வேணும், என்ன தியரினா என்னன்னா அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் வேணும். ஒரு இப்போ பேக்கை நான் வச்சு நான் என்னென்னமோ பண்ணுறேன்னா பேக்குக்குன்னு ஒரு ஈக்குவேஷன் வரும், அந்த ஈக்குவேஷன்லேருந்து என்ன பண்ணோம், ஒரு சொல்யூஷன் வரும். அந்த சொல்யூஷன் என்ன சொல்லுது, ஆமையா உள்ளுக்குள்ள ஆப்பிள் இருக்கு, இதுதான் என்னோட சொல்யூஷன். அதை நான் என்ன பண்ண போறேன், எக்ஸ்பெரிமெண்ட்டோட நான் டெஸ்ட் பண்ண போறேன். அப்போ ஒரு தியரி, தியரிக்கு கட்டமைப்பு என்ன அவசியம் இருக்கு, அதுக்குள்ள என்ன இருக்கு, சொல்யூஷன் தீர்வு என்னன்றது கண்டுபிடிக்கணும். அதுக்கு தீர்வு கண்டுபிடிக்க எனக்கு என்ன தேவை, ஈக்குவேஷன் தேவை. ஈக்குவேஷன்லேருந்து என்ன பண்ணணும், எனக்கு சொல்யூஷன் கிடைக்கும். அப்போ ஈக்குவேஷனும் சொல்யூஷனும் எனக்கு முக்கியம், அதுதான் டைனாமிக்கல் வேரியபிள். அடுத்த ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்ன குவாண்டம் மெக்கானிக்ஸ்னா, இது வந்து லீனியர் ஈக்குவேஷன். லீனியர் தியரின்னா, லீனியர்ன்றது ரொம்ப கேஷுவலாக இருக்குது, ஒரு கம்மியாக ஒரு பெண்டுலம் ஆடுறது வந்து லீனியர். ஒரு ஸ்ப்ரிங்கை நான் பிடிச்சி இழுத்தேன் அப்படின்னா மெதுவாக பிடிச்சேன்னா அது லீனியர். அதே பெண்டுலத்தை நான் பயங்கரமாக ஆட்டினே வச்சுக்கோங்க, நான் லீனியர். எது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஃபிசிக்ஸ் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு என்ன தெரியும், ஒரு பெண்டுலம் மெதுவாக ஆடிச்சுன்னா எனக்கு லீனியர். லீனியாரிட்டி வந்து ரொம்ப ஈஸி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான என்னன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ் வந்து லீனியர், லீனியர் வந்து ரொம்ப ஈஸி. அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, சில பேர் வந்து குழந்தைகளுக்கும் சரி கல்லூரியிலையும் சரி முதல்ல குவாண்டம் மெக்கானிக்ஸை சொல்லிக் கொடுக்கணும், ஏன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ் வந்து ஈஸி, அதிலிருந்து தான் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் கொண்டு வரணும். அதில் குவாண்டம் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர், கியூபு, பாலினாமியல் இந்த மாதிரிலாம் ரொம்ப ஹைஃபையா, செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இந்த மாதிரி ஹைஃபையா போகிறதுக்கு அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப லீனியராக இருக்குது. லீனியர் இருக்குன்னு சொல்லிட்டு சில அம்சங்கள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான அம்சம் பார்த்தீங்கன்னா பிரின்சிபலாக சூப்பர் பொசிஷன் சொல்லுவாங்க. சூப்பர் பொசிஷனாக என்ன அப்படின்னா, ரெண்டு வேவை நான் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஆட் பண்ணாலே போதும் அந்த ரெண்டு வேவையுடைய அந்த பண்பை நான் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, திருப்பி புரியுற மாதிரி சொன்னேன்னா, இப்போ ஒரு கள்ளத்துக்கு ஒரு தண்ணியில் போடுறேன், தண்ணியில் போட்டோன்னா என்னாகும், ஒரு வேவ் மாதிரி வரும், அலை வரும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறேன். ஓகே இது வந்து இந்த என்னோட வேவ் பேர் வந்து X1, நான் ஃபஸ்ட்டு கள்ள தூக்கி போகிறேன், இன்னொரு கல்ல இன்னொருத்தன் தூக்கி போடுறேன், அது பேர் வந்து X2. அப்போ அவனுக்கு அவனோட சொல்யூஷன் தெரியும், எனக்கு என்னோட சொல்யூஷன் தெரியும். இப்போ இன்னொரு ஆள் வந்து பார்க்குறாரு, இப்போ என்ன பண்ணுறீங்க, ரெண்டு கல்லையும் ஒரே டயத்தில் தூக்கி போகிறீங்க, இப்போ X1 + X2 ஒரே டயத்தில் போகுது, ஐயோ இதுக்கு எனக்கு சொல்யூஷன் தெரியாதுன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை, என்னோட சொல்யூஷனும் அவனோட சொல்யூஷனும் நீங்கள் ஜஸ்ட் ஆட் பண்ணாலே போதும், இந்த ரெண்டு கல்லையும் நீங்கள் ஒரே டயத்தில் போட்டதுடைய அந்த சொல்யூஷன் தான் இதோட சொல்யூஷன். அடிஷன்ன்றது என்னது, ரொம்ப ஈஸியானது. இப்போ ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, இதில் இந்த இந்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வேவ் போகுது, ஒரு ப்ளூ கலரில் ஒரு வேவ் போகுது, ப்ளூ கலரில் வேவ் வந்து ரைட் சைட் போகுது, வலதுபுறம் போகுது, இது வந்து இடதுபுறம் போகுது, அது பேர் என்னது, ரெட் கலர். இப்போ ரெண்டு வேவையுடைய ஈக்குவேஷன் தனித்தனியாக தெரியும், ரெண்டையும் நான் ஒரே டேட்டில் என்ன பண்ணுவேன்னா ஜஸ்ட் ஆட் பண்ணணும், அதுதான் பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன். இதில் இருக்கிறத நீங்கள் பொறுமையாக நிறுத்தி கூட வாசி பாருங்க, 2 or more ways, அது ரெண்டு வேவாக இருக்கட்டும், 100 வேவாக இருக்கட்டும், 1000 வேவாக இருக்கட்டும், நம்மளுக்கு தேவையானது ஜஸ்ட் ஒரு சொல்யூஷன் மட்டும் தெரிஞ்சால் போதும், ஜஸ்ட் அடிஷன் பண்ணாலே போதும் இதோட சொல்யூஷன் கிடைச்சிடும். இதுதான் வந்து சூப்பர் பொசிஷனோட இது. இதை தான் மேத்தமெட்டிக்கலாக நம்ம பேசும்போது சில பேருக்கு மேத்தமெட்டிக்ஸ்லாம் இதுதான், இப்போ நான் சொன்னேன்ல கல்லில் வர வேவ், இதை மேத்தமெட்டிக்கலாக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா F(X1 + X2) நான் என்ன பண்ணுறேன், ரெண்டு கல்லையும் சேர்த்து போடணும்னா என்ன சொல்யூஷன்னா, ஒரு கல்லோட ஈக்குவேஷன் பிளஸ் இன்னொரு கல்லோட ஈக்குவேஷன், இதுதான் F(X1 + X2). இதை மட்டும் அந்த ஸ்லைடில் இருக்க அந்த ஈக்குவேஷன் பார்த்துக்கோங்க. இன்னொரு கண்டிஷன் என்ன, லீனியாரிட்டி அப்படின்னா, இப்போ என்னுடைய அந்த கல்லுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ், அது கூட ஏதோ ஒரு நம்பரை நான் மல்டிப்ளை பண்ணுறேன்னா அதுவும் அது பாசிபிளானது. இப்போ நான் ஒரு ஈக்குவேஷன் இது பண்ணுறேன், இப்போ சைன் ஆஃப் எக்ஸ்னு இருக்கு, இப்போ நான் வந்து கல்லை கொஞ்சம் வேகமாக தூக்கி போகிறேன், 10 sin(X)ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 10ன்றது ஒரு நம்பர், அந்த நம்பரும் அது பாசிபிளான ஈக்குவேஷன். ஸோ இது வந்து ஒரு ஹோமோஜெனிட்டின்னு சொல்லுவாங்க, இது வந்து லீனியாரிட்டியோட கண்டிஷன். ஸோ இது வந்து கல் அலைக்கு மட்டும்தான் இதாகும்னா மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்,
இதுல கூட அந்த ஒரு லீனியாரிட்டி தான். ஸோ இது மேக்ஸ்வெல்ன்றது ஒரு தியரி தான். அந்த தியரியிலேருந்து என்னெல்லாம் டைனாமிக்கல் வேவ் தீர்வுகள்லாம் என்னெல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கலாம், மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கலாம், சார்ஜ் டென்சிட்டி கண்டுபிடிக்கலாம், எலக்ட்ரிக் கரண்ட் டென்சிட்டி கண்டுபிடிக்கலாம், இது எல்லாமே கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் அது சொல்யூஷன். இப்போ நான் என்ன சொன்னேன், ஒரு தீரினாவோ தீரின்னா அது ஒரு கோட்பாடு இருக்கணும், அதோட நோக்கம் என்னவா இருக்கணும், அதுலேருந்து தீர்வுகள் கண்டுபிடிக்கணும். தீர்வுகள் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன தேவை, ஈக்குவேஷன்ஸ் தேவை. ஈக்குவேஷன்ஸ்க்கு என்ன கிடைக்கும், சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். அப்படின்னா இங்கே மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்ஸோட நோக்கம் என்ன, அதில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு, கரண்ட் டென்சிட்டி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதா என்னுடைய நோக்கம். அதுக்கு எனக்கு என்ன தேவை, ஈக்குவேஷன்ஸ் தேவை. அந்த ஈக்குவேஷன் தான் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன். அதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். இதே மாதிரி இப்போ நிறைய ஈக்குவேஷன்ஸ் கிடைக்குமே அப்படின்னா எல்லா ஈக்குவேஷன்ஸுமே சொல்யூஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு சொல்யூஷன், இது ஒரு சொல்யூஷன், இது கூட ஈவன் பிளஸ் இட்டு, இப்போ ரெண்டு மூணு வேவ் இருக்குது, ரெண்டு மூணு சொல்யூஷன் இருக்குன்னா அது கூட சொல்யூஷன் தான் சார். அடிஷன் மட்டும் பண்ணாலே இதுதான் லீனியாரிட்டியுடைய பண்பாடு அம்சம். ஸோ என்னடா குழப்பம் அப்படின்னு சொல்லிட்டா, ரொம்ப பேசிக்காக நம்ம லீனியர் ஈக்குவேஷன் தான் என்ன அப்படின்றத, எதுக்காக நம்ம இதில் பயன்படுத்தணுன்றத சுருக்கமாக அப்படி தொடர்ந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். முதல் கிளாஸ்லேயே ரொம்ப மேக்ஸை வச்சு டம்ப் பண்ணாமல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக போகலாம். தயவுசெய்து நான் எப்போவுமே சொல்கிறது தான், கொஞ்சம் புரியுறதுக்கு சிரமமாக இருக்கவங்க இந்த வீடியோவை திருப்பி பாருங்கள், உங்களுக்கு இன்னும் அதிகமாக புரியும்னு நினைக்கிறேன். நன்றி.